ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறோம். இந்த பொரியல் நம்ம அரிசி பருப்பு சாதத்துக்கு சரியான ஜோடிங்க. கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும். இதுக்கு ஒரு 10 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு 4 பெரிய உருளைக்கிழங்கு, அதாவது ஆல்மோஸ்ட் சரிசமமாக இருக்கணும், இல்லாட்டினா கத்திரிக்காய்க்கு விட கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வடைசட்டி இல்லாட்டினா பேனில் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு, சீரகம், பெருங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அப்படியே 2 பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே யூஎஸில் வின்டர் டைமில் கருவேப்பிலை ரொம்ப நல்லாவே இருக்காதுங்க, காஞ்சி போய் முத்தி போனதாக இருக்கும். அது யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாமே இருந்துக்கலான்னு சொல்லி நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வின்டரில் வந்து வாங்க மாட்டேன். ஸோ நீங்கள் வந்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் மஞ்சள் பொடி ப்ளஸ் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம் வணக்கினதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதாவது வெங்காயத்தை விட கொஞ்சமாக தக்காளி வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் சிம்பிளாக சாம்பார் தூளை வந்து நீங்கள் மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பொடிக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி பொடி ப்ளஸ் மிளகாய் பொடியும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ரெண்டையும் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 1 ஸ்பூன் சாம்பார் தூள் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ப்ளஸ் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி காம்போவும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் எய்தர் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா கொத்தமல்லி ப்ளஸ் மிளகாய் பொடி காம்பினேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா பொருட்கள் ஆட் பண்ணி தக்காளி வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க. இதில் 1 இன்ச்சுக்கு விட கொஞ்சம் பெருசாக கட் பண்ண கத்திரிக்காய் ப்ளஸ் உருளைக்கிழங்கை போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் to 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாங்க. ஏன்னா இந்த காய்கறியெல்லாம் வேகறக்கான தண்ணியை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். தண்ணி கொதி வந்தோடனே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் ஒருக்கா ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க. காய்களெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சான்னு சொல்லி கரண்டிலேயே வந்து மசித்து பார்த்துக்கோங்க. காய்களெல்லாம் சூப்பராக வெந்தோடனே இப்போ தாங்க மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட், அதாவது நம்ம கொங்கு மண்டலத்தோட ஸ்பெஷல். ஒரு 1/2 முடி தேங்காயை திருவி இதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. ஒரு 3-4 நிமிஷத்தில் தேங்காயெல்லாம் நல்லா சூடு ஏறி ஒன்றா கலந்துரும். அதுக்கப்புறம் இறக்கும்போது கொத்தமல்லி தூவி கலக்கி இறக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதத்துக்கான சைட் டிஷ் பொரியல் ரெடி. இந்த பொரியல் நம்ம தக்காளி ரசத்துக்கும் அட்டகாசமாக ஜோடி செய்யுங்க. நீங்கள் அதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.